ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளாக் தான் பண்ண போகிறோம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, விஜிபி கோல்டன் ரெசார்ட்டில் தான் இருக்கோம். இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜே இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செலிப்ரேஷனில் என்ன நடக்குது, நம்ம என்ன நாங்கள் பண்ண போகிறோன்றத நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளாகாக இருக்கும், கண்டிப்பாக இந்த ப்ளாகை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளாகை டீட்டெயிலாக பார்ப்போம், வாங்க போகலாம். இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல்லான வீடை இவங்க செட்டு போட்டிருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த காரைக்குடி ஸ்டைலில் செம்மையாக இருக்குல்ல. இப்போ ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் உங்களுக்கு வரும், ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மியூசிக்கை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதான் நெக்ஸ்ட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் செலிப்ரேஷன் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பொங்கல் பானையை வச்சுட்டு அந்த பொங்கலை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பொங்கல் பானைகள் இருக்குது, ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையர்லேயும் தான் அவங்க இருக்காங்க. நிறைய இந்த மாதிரி கியாஸ்க்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு சாக்லேட் ஃபவுண்டன், இந்த மாதிரி நிறைய கியாஸ்க் அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்மளும் இந்த சாக்லேட் ஃபவுண்டனை ட்ரை பண்ணணும்ல. ஸோ நம்மளும் ஒன்று ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரியான நம்ம நேச்சுரல் ஹெல்தி ஃபுட்ஸ் நிறைய இருக்குது, இந்த மாதிரி கேழ்வரகு கம்பு அந்த மாதிரி போட்டு. ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான், நமக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம், அன்லிமிட்டெட். அதுக்கப்புறம் நான் அந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கான கூழை ட்ரை பண்ண போகிறேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ட்ரிங்க்குங்க. ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊருக்கான வேர்க்கடலில் இந்த மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மக்கள் காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கிட்ஸுக்கான நிறைய அட்வென்ச்சர்ஸ் இங்கே இருந்ததுங்க, நம்ம அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ராட்னோ அந்த மாதிரி ஒரு வில்லேஜே இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக் வருது, அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்ஸுக்கான நிறைய நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஃபார்ச்சூன் டெல்லர்லாம் இருந்தாங்க, அதாவது கிளி தோசியம், முயல் தோசியம், எலி தோசியம், அப்புறம் கைரேக பார்த்து தோசியம் சொல்கிறது, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மெஹந்தி, பெயிண்டிங்ஸ், அப்புறம் நெயில் ஆர்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இது எல்லா கவுண்டருமே, ஐ மீன் இந்த எல்லா கவுண்டருமே நமக்கு ஃப்ரீ தான், நம்ம எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் டிப் மட்டும் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் அவங்களுடைய ஹேண்டில் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம சும்மா இருப்போமா? ஸோ கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணுவோம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், இந்த பேங்கிள்ஸ் கூட போட கொடுப்பாங்க, ட்ரெடிஷ்னல் பேங்கிள்ஸ். இதெல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெயில் ஆர்ட் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல. ஸோ நம்மளும் நம்மளோட ஃபார்ச்சுனை பார்ப்போம். இந்த கிளிதோசர்கிட்ட அவர் என்ன தான் சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். நானும் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் க்யூரியஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வில்லேஜே இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க, பொங்கல்னாலே அது ட்ரெடிஷ்னல் தான். இப்போ ஒரு மியூசிக் ஒன்று கேட்டு வந்துடுவாங்க. Thank you.
ஒரு ட்ரெடிஷ்னலாக மாட்டு வண்டி வித் பிளான்ஸ், இது வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிட்ஸுக்கான நிறைய 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 விஷயங்கள் இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. பசங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இது எல்லாமே ஃப்ரீ ஸ்டஃப் தான். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு மட்டன் பிரியாணி, அதுவும் இந்த மாதிரி அவுட் சைட் செட்டிங்கில். டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். சூப்பர்வாக இருக்கு, ரொம்பவே சாஃப்டாக இருக்கு, லைக் ஈஸி, ஒரு காட்டன் கேட்டி மாதிரி இருக்கு. ஆஃப்டர் லஞ்ச் ஒரு வாக் மாதிரி ஒன்று போகலான்னு நினச்சேன். இங்கே ப்ரைவேட் பீச் இருக்குது, விஜிபிக்குன்னு சொந்தமாக ஒரு பீச் இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஊரில் பீச்சுக்கு போயிருப்போம், அதாவது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, கியூபா, பஹாமாஸ்ன்னு. எந்த பீச் போனாலுமே அது வேறு லெவல். ஸோ நம்ம ஊர் பீச்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ நம்ம ஊர் பீச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு தான் இங்கே அப்படியே ஒரு வாக் மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். லைக் சிட்டியில் தான் நம்ம இருக்கிறோமான்ற மாதிரி ஒரு டவுட்டே எனக்குள்ளே வந்தது. அந்தளவு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர். அதுக்கப்புறம் இவங்க இந்த வில்லேஜை ரீக்ரியேட் பண்ணது, இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். விஜிபி கோல்டன் ரிசார்ட்டில் இந்த மாதிரி நிறையா வில்லாஸ் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு கிடைக்குங்க. ஸோ இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளாகாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். முதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மிக விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.